இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானை எப்படி பிரீத்தி செய்யலாம் இதை நான் சொல்லும்போது சிரிச்சின்னே பேசுகிறேன்னு நினைக்காதுங்க சனீஸ்வர பகவான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பரா பராக்கிரமமான ஒரு கிரக அரசருங்க இதை நான் ரொம்ப உணர்வு பூர்வமாக நானும் பர்சனலாக உணர்ந்திருக்கேன் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும்போது ஒரு குருவாக இருந்து நிறைய விஷயங்களில் நிறைய அருள் புரிவார் அதனால் அந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஒரு தப்பான தகவல் சொல்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சுய அனுபவத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்காக ஜனன கால ஜாதகத்தில் வந்து சனீஸ்வர பகவான் தீமையை செய்வார் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக வழிபாடுகள் பண்ணும் பொழுது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிப்பார் ஆனால் கற்றுக் கொடுப்பவர் தான் சனீஸ்வர பகவானுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யதார்த்தமாக புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கிரக அரசருக்கும் நான் ஏன் ஒவ்வொரு கிரகம் கிரகம்னு சொல்லாமல் கிரக அரசர்ன்னு சொல்கிறேன்னா நம்மளை விட சக்தி வாய்ந்தவர்கள் சில பேர் சொல்கிறது வந்து சுக்கரன் இதை பண்ணுறான் சனி அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க சனி ஈஸ்வரர் பட்டம் யார் கொடுத்தது சிவபெருமான் கொடுத்ததுங்க அப்போ ஈஸ்வரன் பட்டம் பெற்றவங்களை போய் நம்ம அந்த இது கெட்ட வாரத்தில் திட்டுறதுக்கு போய் அவர் பேரை சொல்லி திட்டுறது மகா பாவம் அதெல்லாம் செய்யாதிங்க ஏன்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் தான் சனி ஈஸ்வரர் வேறு யாருக்காவது இருக்கா சூரிய ஈஸ்வரர்னு இருக்கா சந்திரீஸ்வரர்னு இருக்கா கிடையாதுங்க சனி ஈஸ்வரர் புரியுதுங்களா அதனால் ஒரு வீட்டில் திட்டுறவங்கெல்லாம் அந்த கெட்ட வார்த்தையாக நினச்சி திட்டுறது அவரை திட்டுறது அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா அவர் அவரோட காலம் வரும் பொழுது இதுக்கெல்லாம் சேர்த்து கற்றுக் கொடுத்து விடுவார் அதனால அதெல்லாம் திட்டக்கூடாது அவரெல்லாம் அவரெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அவரோட குருவான காலபைரவரோட பைரவரோட வழிபாடும் அதே போல் ஆஞ்சநேச சுவாமியோட வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது அவரெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா சனீஸ்வர பகவான் ஒருத்தருக்கு கொடுக்க அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது அப்படி கொடுப்பார் தொழில் ரீதியாக காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் வீடும் பதினோராம் வீடும் ஏன் வச்சாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் பத்தாம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம் சரிங்களா நான் சொல்கிறது காலபுருஷ தத்துவப்படி அதே மாதிரி உங்கள் லக்னத்திலேருந்து பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட ஜோதிடர்களாக இருந்தாலும் சரிங்க இதை அவங்க சொல்லித்தான் ஆகணும் அப்போ அதுக்கு காரகத்துவம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான்னா காலப்புருஷ தத்துவம் அப்படி பத்துக்கும் பதினொன்றுக்கும் உள்ளே வரும் மகர வீட்டுக்கும் கும்ப வீட்டுக்கும் ஸோ அதனால் அவரை பழிக்காதீங்க தொழில் நல்லா வரணுமா மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகணுமா தனதானியங்களோடு வாழணுமா பெரிய சொத்துக்கள் வாங்கணுமா எதிர்பார்க்காத இமாலய சாதனைகள் பண்ணணுமா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானோடய அருள் வேணும் அப்போது காய்ந்த உலர்ந்த பொருள்கள் அதே போல் கட்டடம் வீடு வாகனம் இந்த மா இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஒரே ஹம்பிள் பர்சனுங்க சரிங்களா ஹம்பிள் பர்சன்னா ஏழைகளுக்காக இருப்பார் அவரோட குணமே ரொம்ப சாத்வீகமாக இருக்கும் சில பேர் தப்பாலாம் சொல்கிறாங்கலாம் நினைக்காதுங்க சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இந்த மாதிரிலாம் வரும் ஒருவேளை பாசிட்டிவாக இல்லாத தன்மைகளாக இருந்தால் ரொம்ப மந்த நிலையாக இருப்பாங்க தூங்கிகிட்டே இருப்பாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து சனீஸ்வர பகவான் எந்த நிலையில் இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த வழிபாடுகளை செஞ்சுக்கும் பொழுது அந்த சனீஸ்வர பகவான் பிரீத்தி ஆயிடுவார் பிரீத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து தடுக்கிற விஷயங்கள்லேருந்து வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக வருவார் பெரியவர் சொல்கிறது உண்டு ஆதிசங்கரர் சொல்கிறது உண்டு ஒரு கல் உழுவுறது பதிலாக காக்கா எச்சம் உழும்னு சொல்லுவார் சொல்கிறது பொறுத்தீங்களா அதே மாதிரி ஒரு லாரி அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சைக்கிள் வந்து அடிக்கும் கர்மா மாறாது நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது அது வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அடிக்கும் பொழுது அதோட ரிசல்ட் பேர் தான் பரிகாரம் ஸோ இந்த ஜோதிடரை போய் பார்க்கும் பொழுது பரிகாரம் சொல்லு பரிகாரம் சொல்லுன்னு கேட்காதிங்க வழிபாடுகள் கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க அப்போ இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு எடுத்துக்கணும் ஒரு டர்காய்ஸ் கலரில் டர்காய்ஸ் கலர்னு சொன்னால் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்க அது வந்து ஒரு தமிழில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மேகங்களில் வந்து ஒரு ப்ளூ இருக்கும் தெரியுமா அதுதான் ஆக்சுவலாக யோக சனீஸ்வர பகவானோட கலர் சரிங்களா அது இல்லைன்னா கருணியில் கலர் எடுத்துக்கோங்க கருணியில் கலர் அவாய்ட் பண்ணுறதோட டர்காய்ஸ்னு ஒரு கலர் இருக்குது அது ஸ்கை ப்ளூவில் ஒரு மாதிரி கலர் வரும் சரிங்களா டர்காய்ஸ்னு போடுங்க வரும் அப்போ அந்த டர்காய்ஸ் கலரை எடுத்துகிட்டு அந்த கலர் துணியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த கலர் துணியை எடுத்து வச்சுட்டு எள்ளு எடுத்துக்கோங்க இந்த எள்ளு எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது நைட்டு நேரத்தில் வெள்ளிக்கிழமை நைட்டு அதை எடுத்துக்க வேண்டியது எள்ளை தலையை சுற்றிக்க வேண்டியது ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிக்க வேண்டியது இருபத்தேழு தடவை சுற்றிட்டு இருபத்தேழு தடவைன்றது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு சமம் அவ்வளோதான் அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வீட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேப்ப எண்ணெய் விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள் ஏற்றிட்டு அதோடு சேர்த்து பக்கத்தில் வந்து ஒரு இது பச்சை கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு படுத்துக்க வேண்டியது இது உங்கள் பெட்ரூமாக இருந்தாலும் ஓகே இல்லை எல்லாம் சேர்ந்து படுக்கிற இடத்துல இருந்தாலும் சரி இந்த எள்ளை எடுத்து வைக்கிறத தலைமாட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தலைமாட்டில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் கார்த்தால் சனிக்கிழமை காலையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்போது இந்த பூஜையே செய்யணும் அந்த மூட்டையை எடுத்து வச்சுட்டு அந்த இந்த மூட்டை கட்டி வச்சுருக்கோம்ல இந்த மூட்டையை கட்டி வச்சதை வந்து சுவாமிக்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க நம்ம விநாயகரோட உருவ படம் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை திருவுருவ சிலை எடுத்து வச்சுக்கோங்க அதோட சேர்த்து மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்க வேண்டியது அக்ஷதை எடுத்துக்க வேண்டியது அச்சதையில வந்து மஞ்சளை கலந்துட்டு ஓம் மக்கரதுண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் மக்கரதுண்டாய் ஹும் சுவாஹா ஹும் ஸ்வஹா இதை சொல்லிக்க வேண்டியது அடுத்தது உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யலைன்னா அந்த பூஜை பூர்த்தி ஆகாது நீங்கள் ஏற்றுக்கிற தெய்வம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்றது வேற ஆனால் உங்கள் குலதெய்வங்கிறது உங்கள் குலத்தை காத்து நிற்கிற தெய்வம் அதை நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் நீங்களாக திடீர்னு எங்களுக்கு வந்து திருப்பதி பெருமாள் தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏத்துட்ட தெய்வமாக இருக்கும் சரிங்களா உங்கள் கிராமங்களில் நீங்கள் வாழ்ந்ததில் உறுதிட்டு சொல்கிறாங்க நீங்கள் யாராக ஒரு தலைமுறையில கிராமத்தில் வாழ்ந்தவங்களா தான் இருப்பீங்க சரிங்களா உங்க பாட்டங்க முப்பாட்டங்க கண்டிப்பா கிராமத்துல இருந்து தான் வந்தவங்களா இருப்பாங்க அதை அப்படி கொண்டு போங்க உடனே உடுக்கடிக்கிற போய் கேட்டு உடனே அஞ்சு நிமிஷத்துல இதுதான் குலதெய்வம் அதெல்லாம் நம்பாதீங்க நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க யாரை பற்றிலாம ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கமோ உங்க குலதெய்வத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இது விதியா நினைச்சிக்கோங்க கண்டிப்பாக செய்யணும் இதை செஞ்சுட்டு குலதெய்வ வழிபாட செஞ்சுட்டு அதோட சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்ற சொல்லிட்டு அதோட சேர்த்து உங்க குலதெய்வம் கர்ப்பனசாமினா ஓ கற்பனை பராக் இதை சொல்லுங்க இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில எடுத்து வச்சுட்டு நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது சனீஸ்வர பகவானே இதுக்கு மட்டும் ஏன் சனீஸ்வர பகவானை சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க அவர் அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்றோம் சனீஸ்வர பகவானே உங்களுடைய கருணை என்றைக்குமே எனக்கு வேணும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல உடனேயே காலபைரவரை கூப்பிட்றணும் சரிங்களா ஓம் காலபைரவாய் என்னமோ உன் பைரவா என்னமோ உன் கால பைரவா என்னமோ எளிமையான மந்திரங்கள் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கு பைரவ அஷ்டகம் படிச்சுட்டு அதுக்கு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அப்படின்லாம் நீங்கள் பண்ணணும் இல்லை மனசார உங்கள் பிரார்த்தனை தான் முக்கியம் அப்போ அந்த மனசுக்குள்ளே அந்த எள்ளில் கையில் வச்சுட்டு அதில் நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது உங்கள் கால பைரவானம்மா உங்கள் கால பைரவானம்மா உங்கள் கால பைரவானம்மா அது முடிச்சிடுறீங்களா ஆஞ்சநேய சுவாமியை நீங்கள் கூப்பிடணும்னா ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொன்னாலே ஆஞ்சநேயர் பிரீத்தி ஆறுவார் இல்லை ஆஞ்சநேயரோட மூல மந்திரம் வேணும்னா அஞ்சலே ஒன்று பெற்றா அஞ்சலே ஒன்றை தாவே அஞ்சலே ஒன்றாராகி ஆறு இருக்காக்கி ஏகி அஞ்சலே ஒன்று பெற்றா அடங்கை கண்ட இலானூரில் அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே அஞ்சிலே ஒன்றை தாவே அஞ்சலே ஒன்றாராகி ஆறு இருக்காக்கி ஏகி அஞ்சலே ஒன்று பெற்றா அடங்கை கண்ட இலானூரில் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அவன் நம்மை அழித்து காப்பான் இந்த மந்திரத்தை ஆஞ்சநேயரோட மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இதோடு சேர்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு இது எடுத்துட்டு இந்த எள்ளு இருக்குது இல்லைங்களா இதை எள்ளுருண்டையாக செய்ங்க எள்ளுருண்டையாக செஞ்சுட்டு இல்லைனா அந்த எள்ளில் வந்து இது பனங்கற்பட்டி இந்த மாதிரி சர்க்கரை வெள்ளை சக்கரை போடாமல் இந்த கற்பட்டி இந்த மாதிரி விஷயங்கள் போடுங்க இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது எங்கேயாவது ஒரு காடுகிட்டே போயிருங்க சரியா காடுனால் ஒரு இடத்துல தனியாக இருக்கும் அது முள் முண்டி அதே மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இடத்துக்கு இதை கொண்டு போயிடுங்க கொண்டு போயிட்டு அப்படியே போடுங்க அதை நல்லா தூவி தூவி விடுங்க சரிங்களா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து எங்கேயாவது வயல் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு ஓரமாக அதை போடுங்க கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னா இது அப்படியே முளைச்சி வரும் முளக்கட்டுன மாதிரி வரும் சரிங்களா இந்த முளக்கட்டுன மாதிரி வர்றதை தண்ணியை விட்டு விட்டு பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டியது கீழே அந்த வேரை எடுத்துகிட்டு அந்த வேரை எடுத்துகிட்டு கட்டிடுங்க இதை கட்டிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிள் தாங்க இதை கட்டிட்டு இதில் ஒரு ஒரு கருப்பு கலர் துணியிலையோ இல்லைன்னா கரு நீல கலர் துணிலையோ இதை போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு திருநல்லா இல்லை குச்சனூருக்கோ போகும்பொழுது இதை நீங்கள் எடுத்துகிட்டு தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு விநாயகரை நினச்சிட்டு அந்த ஸ்தலத்தில் இப்போ குச்சனூருக்கு போகிறீங்கன்னா குச்சனூரில் பொங்கு ஈஸ்வரராக தான் சனீஸ்வர பகவான் இருக்கார் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு போகும்பொழுது அவர் என்னவாக இருக்காருன்னா திருநல்லாருக்கு போகும் பொழுது திருநல்லாருக்கு போகும்பொழுதும் இதை போட்டுட்டு சிவபெருமானை கும்பிட்டுட்டு நல்ல எண்ணெயை போட்டு கொடுத்துட்டு இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதை பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒருவேளை எங்கள்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பல வழிபாடுகளையும் உங்கள் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன் தான் பண்ணுறோம் கட்டணங்கள் வாங்கி தான் அன்பர்களே இந்த இதை நம்ம பண்ணுறோம் ஒருவேளை விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தாந்திரிக வழிபாடோட மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்